ஆமா பல விரட்டிக்கிற பொழுது அந்த மானாகப்பட்டதை ஓடி வந்து படிக்கக்கூடிய நேரம் ஆக உங்க அண்ணே கட்டிக்கார தடுத்துரு மாணியுடைய பெருமையில சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இருந்தாலும் மாணி விரட்டிக்கிற பொழுது அந்த மாணவர்களுடைய பார்க்க பொழுது பல்வரிசை அருமையான பல்வரிசை ஆக மாணியுடைய பெருமையில சொல்லணும்னா என்ன
என்ன நியாயத்துக்குலாம் அப்ப மானியே வராதன்றீங்களா வரல ஏ மானு விரட்டிக்கிற பொழுது முரண்டு ஓட கூடியது அது இடம் பாத்துக்கிட்டிருக்குமா இங்க தான் இருக்கணும் இங்க தான் இருக்க கூடாதுன்னு ஓடி வந்து பயத்தால ஓடி வந்த மானு உங்க இடத்துல இருக்குங்க பயத்தால உள்ள வந்திருக்கு அப்ப எங்களுடைய காவலை மீறி உங்க மானு உள்ள போயிருக்கு ஏன் என்ன காவல் அப்படினா காவலை மீறி வராது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க என்ன பெரிய எல்லாத்தையும் படிச்சு கரைச்சு குடிச்சுட்டு ஒரு பிள்ளை பக்கத்துல தெரிஞ்சுக்கோங்க சொல்லுங்க வானத்துல போறவரை ஏதோ ஏனிய கட்டி எனக்கு கதையை என்ன பேசக்கூடாது பழமொழி பேச நானும் பேசுவேன் ஆமா அப்படியா சரி நான் கேக்குறேன் மானை நேரம் வரையில முடிச்சுக்கிறோம் சரி இப்ப நான் கேக்குறேன் எங்களுடைய காவலை மீறி எதுவுமே வராதுன்றீங்கல்ல இப்ப நான் கேக்குறேன் ஏன்னா ஒரு நேரத்துல ராமாயணத்துல கூட ஏன்னா போர்க்களத்திலே ராமனையும் லட்சுமணையும் காப்பாத்தி கூடி வந்து அனுமானாகப்பட்டவன் வாழால கோட்டை கட்டி காவல் காத்தியான் அப்படிப்பட்ட அவன் காவலையும் மீறி ராமனை லட்சுமணி தூக்கி போடல அப்படி தூக்கிட்டு போய் வச்சிருந்தாள் மறுபடியும் அவனை மீட்டி கொண்டு வந்தாங்கல்ல இது யாருங்க அவரை வந்து ராமனை லட்சுமணியும் கொண்டு போனது மறுபடியும் அவங்களை மீட்டி கொண்டு வந்தது யாருங்க சொல்லுங்க உங்க காவலை நீங்க சரியா மானு தேடி வந்தது நீனே சரி மானுங்க தான் போச்சுன்னு சொன்னது நீனே சரி انا கேள்வி கேக்குது என்னடமா அப்ப என்ன பண்ணணும் இங்க வாங்க விடுவரே மானுங்க தான் இருக்கு வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் தேடுவோம் இந்த பக்கம் இருக்கலாம் இல்லாட்டி அந்த பக்கம் இருக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு வாங்க எங்க அண்ணன் வந்து நின்னார்ல எங்க அண்ணன் ஆம்பளமே ஆம்பளை கூட்டிட்டு போய் வந்தானே இல்ல இல்ல எந்த பக்கம் இருக்கு மான பக்கத்துக்கு அப்படி கிடையாது அப்படி கிடையாது நான் இங்க தான் கூட்டிட்டு போறேன் தலைவனுடைய அனுமதி வேணும் விட்டாரு பன்னிரண்டு வருடம் வனவாசம் போனாங்க 12 ஆண்டுகள் வனவாசம் ஒரு வாசம்
ஆமா மறைஞ்சிருந்து வாழணும் 13வது வருடம் அஞ்ஞான வாசம் மறைஞ்சிருந்து வாழணும்ல ஆமா அஞ்ஞான வாசம்னா யாருக்குமே தெரியாம வாழணும் அப்படி வாழ்றத கௌரவர்கள் கூட்டம் பார்த்துட்டாங்கன்னா மறுபடியும் 12 வருடம் வனவாசம் இது நிபந்தனை நிபந்தனை ஆமாங்க மறைஞ்சு வாழ்ந்தாங்க அவர் பேர் எப்படி மாத்தி வச்சிட்டாங்க அவர் அவர் என்ன வேலை செஞ்சாங்க சரி அவங்க ஏதாவது வேலை செஞ்சாங்க இத நீங்க பதில் சொல்ல கூட பரவாயில்ல சரிங்க தெரியாம வள்ளி பண்ணுமா அந்த மாதிரி மானு தெரியாம ஒரு இடத்துல தேடி வந்துட்டே மன்னிச்சிருமா மானு வேணா ஒண்ணு வேணா இப்பலாம் அசிங்கப்படுத்தாதமா அப்படின்னு சொல்லி என் காலில் விழுந்து அடே ஆத்தா இருளாயி அப்படியே நாங்க பேசின மாதிரி சொல்றாங்களா முதல்ல பதில சொல்லுங்க சரியா ஏத்துக்கோங்க ராவணனுக்கு போர்க்களத்தில் சந்தித்தார் ராவணனோட மயன் என்ன காரணம் தெரியல நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் காணோம் ஆனா எங்க இருப்பாரு உங்களுக்கு தெரியும் பாதாள உள்ளத்துல நீங்க தானே இருக்கீங்க அவர்களை எப்படியாவது கடத்தி கொண்டு வந்து அவர்களை உயிரே அச்ச நிலைமைக்கு அவர் கொன்றணும் அப்படின்னு ராவணன் கட்டளை இட்டு போயிட்டார் அண்ணன் சொன்னா தம்பி கேட்கும் இப்ப ராவணன் சொன்ன பிறகு அவருடைய சகோதரர்களான அயில் ராவணன் மயில் ராவணன் கேட்டுக்கொண்டாங்க சரியா கேக்கும் இரண்டு பறவைகள்ல ஒரு பறவை ரொம்ப கோபமா இருந்துச்சு கோபமா இருந்துகிட்டா நீ ஏன் இவ்வளவு கோபமா இருக்க உன்னை நல்லா தானே பாத்துக்கிட்டேன் கோபமா இருக்க அப்படின்னு ஆண் பறவை பெண் பறவையிடம் கேட்டதா சரியா அந்த பெண் பறவை சொல்லுச்சா என்ன ஆபீஸ் எடுத்தாருன்னு சொன்னீங்க உன்னை கொடுக்கவே இல்லையே அப்படின்னு பெண் பறவை கேட்க சரி கவலைப்படாத நம்ம காலி வழியில பாதாள உலகத்துல ராமணி லட்சுமணி பழியிட போறாங்க உலகத்துக்கு போனா பெரிய ஒரு காவலன் அந்த கோட்டையை காவல் செய்யறதுக்கு ஒருத்த மட்டும் தான் நிக்கிறேன் உள்ள போகல மறைக்கிறேன் அவர்களை காக்கும் போரின் முடிவுக்கு எனக்கு சரி சரியா போர் புரியுது அனுமன் யாருன்னு தெரியாம அனுமன் பிள்ளை சண்டை போடுறான் நம்ம தான்
சுமித்திரை ராமாயணத்துல வந்தா மா பா அந்த எழுத்துல வித்தியாசம். சுமித்திரை சுமித்திரை
நீங்க அங்கியாலவசத்தை நல்லபடியா முடிப்பீங்க அது மட்டுமல்ல நீங்க வர வரைக்கும் இந்த ஆயுதம் யாரு கண்ணுக்கும் தெரியாது நீங்க வந்து பார்த்தாலே தெரியும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அங்கியாலவசத்தை முடிச்சாங்க அதுக்கு அப்புறம் வர்றாங்க வந்தேன்னா ஆயுதத்தை பார்க்கறாங்க ஆயுதங்களை எடுத்து காளியாதேவி கோயிலில் வச்சு பூஜை பண்ணதனாலவே ஆயுத பூஜை அப்படின்னு ஒண்ணு வந்ததுக்கு காரணம் முத அவங்க தான் பூஜை பண்ணவங்க ஆமாங்க இப்ப பாருங்க போனோம்னா விராட நாட்டுல விராட தேசத்துல அரசன்ட்ட போய் வேலைக்கு சேர்ந்து போறாங்க எல்லாரும் ஒவ்வொரு வேடம் அணிந்து போறாங்க இல்லையா போகிற பொழுது தர்மன் மாறு வேடம் அணிந்து அந்த ராசன்ட்ட போய் ஐயா என்னுடைய பெயர் கனகன் கங்கணப்பட்டர்னு சொல்லுவாங்க என்னுடைய பெயர் நான் வந்து அரசர்களுக்கு சரியான நேரத்துல சரியான யோசனை சொல்லுவேன் அது மட்டும் கிடையாது பொழுதுபோக்கிற்கு பகட நல்லா விளையாடுவேன் அப்படின்னு ஒன்னு பாக்குறதுக்கு ஒரு நாட்டினுடைய இளவரச மாறிக்கானே அப்படின்னு வேலைக்கு செத்துக்கிறாங்க யார தர்மனை கனகன் என்ற பெயரோடு அடுத்தபடியா வீமன் என்ன பண்றியா ஒரு சமயக்கரண்டியை தூக்கிட்டு போறேன் ஐயா சமையல் நல்லா பண்ணுவனியா என் பேர் வல்லாளன் அப்படின்னு எனக்கு வேலை இருந்தா கொடுங்க சமையல் காலை போட்டுறா அப்படின்னு வீமன் சமையல்காரனாக போய் வேலைக்கு சேர்றான் அடுத்தபடியாக அர்ஜுனன் அர்ஜுனன் என்ன பண்றேன் ஏற்கனவே அந்த ஊர்வசி கொடுத்த சாபத்தின் படி ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அழியா உருவம் எடுத்து பிறகுநிலை என்ற பெயரோடு இந்த இளவரசிகளுக்கு நடனங்கள் கத்து தருவேன் அப்படின்னு போய் வேலைக்கு சேர்றேன் என்னங்க அடுத்து நகுலன் நகுலன் என்ன பண்றேன் அதாவது மாடு வைக்கிறது இல்ல நகுலன் தமக்கரந்தி பெயரோடு தந்திரி பாலன் என்ற பெயரோடு சகாதேவன் என் பெயர் தந்திரி பாலனுங்க ஏதாவது மாடு ரெண்டு மேய்க்கிறதா இருந்தா ஏதாவது வேலை சொல்லுங்க அப்படின்னு மாடு வேலைக்கு சேர்றேன் அடுத்தபடியாக பாஞ்சாலி அவ என்ன பண்றா மாறுவேடம் அணிந்து என்னுடைய பெயர் சைரேந்திரி எனக்கு இந்த அரசவை அவங்க அரண்மனையில வேலை கொடுங்க இளவரசிக்கு பூக்கள் எல்லாம் தொடுக்கக்கூடிய வேலை இருந்தா கொடுங்கன்னு சொல்லி அந்த பெண்ணு வேலைக்கு சேர்றா அப்படின்னு கேட்ட விஷயம் யார் யாரு என்னென்ன வேலைக்கு சேர்ந்தாங்க அவங்க பேர் என்ன தர்மன் பேர் கனகன் பீமன் பேர் வல்லாளன் அர்ஜுனன் பேர் பிறகன் என்று பேடி உருவம் அதே மாதிரி நகுலன் பேரு தமக்கரந்தி சகாதேவன் பேரு தந்திரி பாலன் பாஞ்சாலி பேரு சைரந்திரி என்ற பெயரோட வேலைக்கு சேர்றாங்க இதாங்க நீங்க கேட்டது அருமையான விஷயங்க எதிரி உண்மையா சொன்னா கூட ஏத்துக்கணும் ஏத்துக்கிறீங்களா நீங்க அர்ஜுனன் சொன்னீங்க இல்ல ஆமா ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இது உருவம் எடுத்து ஆமா அதில் நடன மாதங்களுக்கெல்லாம் அதாவது இளவரசிகளுக்கெல்லாம் மலைவருக்கும் நடனங்கள் சொல்லி கொடுப்பது வேலை ஆமா அப்படி வாழ்ந்ததுக்கு மூலம் தான் இங்க ஒரு பெண்ணை காதலிச்சாரு ஆறு அவர் காதலிச்சாரா அதுக்கு செஞ்சாரு ஆமா அது நிறைய கதை இருக்கு அந்த நாட்டின் மீதே துரியோதனன் போர் எடுத்து வந்தானாம் போர் எடுத்து வரும்பொழுதுதான் விளாட நாட்டு கூட மன்னன் பார்த்தார் ஆக நம்மள்ட படைப்படங்கள் அதிகமா இல்லையே கொஞ்சம் குறைவா இருக்கு இந்த போர் பழங்கள் எல்லாம் படைகள் எல்லாம் உங்களுக்கு திரட்டுவதற்கான ஆளு இல்ல இப்ப குறைவா இருக்கு போருக்கு வந்து தொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதை கேட்டு அங்க இருந்த பேடியாக உருவம் எடுத்த அர்ஜுனன் தான் அவளுடைய அரசவை இருக்கக்கூடிய அந்த இளவரசிக்கு எல்லா கைதி அந்த கலைகளையும் கற்றுக் கொடுத்தாங்க வில்லுல அவள் மூலமாக பார்த்தார்கள் அப்புறம் விராட நாட்டை பாதுகாத்தாங்க துரியோதனே இவங்க எல்லாரும் இருக்குமோ அப்பவே துரியோதன் தெரிஞ்சிட்டேன் இந்த நாட்டு இவளுடைய பலம் வாய்ந்த அரசர்கள் யாரும் கிடையாது வீரர்களும் கிடையாது ஆனா அர்ஜுனன் ஒருவனால் மட்டும்தான் இப்படி யோசனை சொல்ல முடியும் அப்ப உயிரோட இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் கூட இவ்வளவு விஷயம் நல்லா பேசுறீங்க இது தெரிஞ்சு உங்களுக்கு ஏன் இது மட்டும் தெரியல உங்களுக்கு அது தெரியலையே அதாவது எண்ணம் இல்லையா உங்களுக்கு நானு உங்கள்ட்ட கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஆமா மறைக்காதே மன மறைக்காதே மறைச்சு புட்டு என்ன பார்த்து முறைக்காதே
ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எந்த ஒரு உதவி இல்லாம ஒரு விமானம் மூலம் செய்து ஒருவனை அழைத்து செல்லும் விளைவுக்கு ஒருத்தன் களைகளில் கைதந்தவன் அப்ப அவன் அப்பாவனே அழைத்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்து கூட்டிட்டு போய் வச்சிட்டு இருந்தான் அப்ப நினைச்ச பரவாயில்லையே மிகச்சிறந்தவரா இருக்காரு ஒரு விமானம் போல எந்த ஒரு உதவி இல்லாம விமானம் போல ஒன்று அமைத்து அதை நம்மள இங்க இருந்து அடுத்த அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டானே இவனே சிறந்தவன் அப்படின்னு அப்பாவும் அதே நாள குச்சி கொடுத்துட்டு இப்ப என்ன பிரச்சனைனா என்ன பிரச்சனை ஒரே தேதி சொல்லியாச்சு ஒரே தேதியில பொண்ணு பக்கம் வர்றாங்க பொண்ணு பக்கம் வந்தாச்சு சரி அண்ணன் கார் பாக்குறாரு அவர் சொன்ன மாப்பிள வந்தாச்சு அம்மா பார்த்தாங்க அவங்க சொன்ன மாப்பிளே வந்தாச்சு சரி அப்பா சொன்ன மாப்பிளே வந்தாச்சு ஆனா பொண்ணை காண எவனை தூக்கிட்டு போயிட்டேன் தெரியாது கடைசியில் எல்லா பேலையும் பார்த்து வர சொல்லியாச்சு பொண்ணை காணாமா பொண்ணை காண ஒரு அரக்கன் பொண்ணை தூக்கிட்டு போயாச்சு சரி எப்படி செல்ல வேண்டும் என்று என்னுடைய விமானம் மூலமா உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவன் இந்த மூவரையும் கூட்டிட்டு போயிட்டான் தெரியலேன் நடந்தது
நடக்க இருப்பது நடக்க போவது இப்படி எல்லாம் உணர்ந்துட்டானாலே அவன் வந்து கடவுளுக்கு சமமுங்க சரிங்க ஒரு பெண்ணே ஒரு சுயமரமா இருக்கட்டும் எந்த ஒரு போட்டியிலையும் வெற்றி கண்டு எவனோ வர்றானோ ஏன்னா ஒவ்வொரு பிள்ளை வளைச்சா பொண்ணு கள்ள துக்குனா பொண்ணு காளை எடுக்கனா பொண்ணு இப்படி வீரத்தால எவ ஒருத்தருக்கானா அவன்தாங்க கடைசியில அவளை கல்யாணம் பண்ண முடியும் ஆமாங்க இதுக்கடையில போயிட்டானே இனிமே அந்த பொம்பளை பிள்ளை எனக்கு வேணாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆனா இன்னும் போர் புரிய சொன்னாங்க ஆனா சொன்ன பொழுது தோத்து விட்ட பிறகு தோத்த பொருள் நம்மளுக்கு அபகரிக்கலாமா அபகரிக்க கூட சால்வ தோத்து விட்டாங்க இப்படி நீங்க கேட்ட சீன் பதில் வர்றாங்க அருமையான விஷயம் ஏன்னா வீரம் இருந்தாலும் எதுலயுமே ஜெயிக்க முடியும் சரி ஏத்துக்கலாமுங்க கண்டிப்பா ஏத்துக்கலாம் இப்ப நாங்க சொல்றேனுங்க என்னங்க ஒரு சின்ன விஷயம் என்ன ஒரு அண்ணன் தம்பி மூணு பேருங்க மறுபடி பாரு பேசுவான் நேர்மை பச்சியா நீங்க வேணுமா வேணாமா நீங்க ஆரம்பிச்சீங்கல்ல பாருங்க பேசுவான் மூணு பேரும் அண்ணன் தம்பி அப்படியே ஒரே மாதிரி கடவுள் வச்சு வீடு கட்டியாச்சு மூத்தவரு நடுவில் ஒரு அடுத்து கடைசியாது இதுல பாருங்க இந்த மூத்தாள் என்ன பண்றாரு ஒரு சொற விதைய ஊன்றாரு அவர் வீட்டுக்கு நேரம் ஊடுறோன்னா அது அப்படியே தலைஞ்சு அப்படியே போய் இந்த நடுவில் அடுத்த தம்பி இருக்கா இல்லையா அவன் வீட்டுல போய் கொடி செதறது அது கொடி வளர்ந்து கடைசியா இருந்தா மத்தியில அந்த தம்பி வீட்டுல போய் காய் காய்ச்சிருச்சு இப்ப என்ன சொல்றியா டேய் காய் என் வீட்டுலதான் கிடக்கு இந்த காய் எனக்கு தான் சொந்தம்ன்றியா நடுவுல என்ன சொல்றியாடா என் வீட்டுல கொடி போடறேன்னா உனக்கு காய் எங்க வந்துருமோ அப்படின்னு இவன் சொல்றா எனக்கு தான்டா காய் சொந்தம்ன்றியா இந்த விதை ஓட்ட பாத்தீங்களா நீ ரெண்டு பேரும் என்ன அடிச்சு கிடக்க நான் விதைய போட்டு தண்ணிய ஊத்தி வளர்த்தவே நானு உங்க வீட்டுல வந்து காய் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வாங்குமா ஆக அப்படின்னு எனக்கு தான்டா காய் சொந்தம்ன்றியா இப்ப நான் கேக்குறேன் இந்த காய் யாருக்குமா சொந்தம் காயா இது பழமா கொஞ்சம் தொட்டு பழக்கம் விளையாது அப்பேற்பட்ட தன்மையில்தான் விதை எங்க போட்டாங்களோ அங்கதானே அவங்களுக்கு சொந்தமாகும் விதை ஒண்ணு போட கண்டுதானே முளைக்கும் காய் விதையே போடாம போய் முளைக்கும் அது கொடி எல்லா இடத்துல தான் போடாதோ இப்போ தாய் கருவுற்று பிள்ளை பெத்தாங்களேன் இந்த பிள்ளைய கூட வளர்ப்புக்கு ஏதாவது வாங்கிட்டு போய் வளர்த்தாங்கனாலும் இன்னார் மக அப்படின்னு சொல்லுவோம் இன்னார் மயன் தானே சொல்லுவோம் வளர்த்தவங்க பேர் சொல்ல மாட்டோம்ல அது போலதான் விதை போட்டவங்க மட்டும்தானே சொன்னோம் எத்தனை பேர் உரிமை போட்டானாலும் அது விதை போட்டு விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு மாதிரிக்கின்றாங்க அது மாதிரி அவருக்கு தான் சொன்னோம் இவ்வளவு விவரமா பேசுறேன் நீங்க மானம் மட்டும் இல்லைன்றீங்க மானு கடையில இருக்கா மானு கடையில மானு கடை அடையாளம் கேட்க ஆரம்பிச்சீங்களோ
மானல்ல Thank you.
சுவாமி உன்னை யாட்கொள்ளவே வேடனாக இருந்த நான் வேடனாக உருமாறி வந்தி நீ இனி அடையக்கூடிய காலகட்டாயம் வந்துவிட்ட காரணத்தினாலே எப்பொழுதும் நம்முடைய திருமணம் இனிதே நடைபெற வேண்டும் ஏதேனும் வரம் ஐந்து வயது முதல் காத்துக்கொண்டிருக்கும் எனக்காக இவ்வளவு தாமதமாக வருவது எப்படியெல்லாம் நான் காத்துக்கொண்டிருந்து விட்டேன் இருந்தால் தாங்களை காண வேண்டும் என்றால் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இரண்டு வரங்கள் தந்தரல வேண்டும் என்ன வர வேண்டும் நாரத்திலும் தரத்திலும் இரண்டாம் தர்மம் அமைந்தாலும் முதலிடம் முதல் தரம் என்று எனக்கு மட்டுமே வேண்டும் ஆக வரங்கள் வேண்டும் நீ கேட்டுக்கொண்டபடி நாடகத்தை சிறப்பாக கட்டிக்கழித்த இந்த நாடக கலாசிரியர்களும் நம்முடைய தமிழ் நெஞ்சங்களும் பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் ஆக வரம் தந்தோ அதே போல் கேட்ட வரம் தாரத்திலே இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரம் கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே இன்று முதல் பத்து கோடி அனைவரும் தெய்வயானை வள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரையே முன்கூட்டி வைத்தழைப்பார்கள் தந்தேன் வரம் சம்மதம் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா கோபிய கொஞ்சம் ரமணா இதுவரை நாடகத்தை